எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 2022 ஆண்டு நடைபெற்ற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3, அதில் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் வந்து நாம் பார்க்க போகிறோம். இதில் வந்து வரக்கூடிய மேத்தமேட்டிக்ஸ் அப்படியே வந்து ஆப்டிடியூடு வந்து நான் வந்து ஆன்சர் கொடுத்துட்றேன். உங்களுக்கு ஏதாவது விளக்க வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ஆப்டிடியூட் கொஸ்டினுக்கு எனக்கு வந்து நீங்கள் வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது வந்து கிரேடு 3. இதுக்கப்புறமா நம்ம வந்து கிரேடு 4 பார்க்க போகிறோம். ஜென்ரல் ஸ்டடீஸு முதல்ல கிரேடு 3 ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்துருவோம். பஞ்சாபி, வந்தே மாதரம் என்ற இதழ்களையும் மக்கள் ஆங்கில வார இதழையும் நிறுவியவரும் அதன் பதிப்பாசிரியராகவும் இருந்தவர் யார்? இதுக்கு சரியான விடை லாலா லஜபதி ராய். பஞ்சாபி, வந்தே மாதரம் என்ற இதழ்களையும் மக்கள் என்ற ஆங்கில வார இதழையும் நிறுவியவரும் அதன் பதிப்பாசிரியராகவும் இருந்தவர் லாலா லஜ்பத் ராய். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தனது வழக்குறையினர் தொழில் துவங்க உதவிய வியாபார நிறுவனம் எது? தாதா அப்துல்லா நிறுவனம். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தனது வழக்குறையினர் தொழில் துவங்க உதவிய வியாபார நிறுவனம் எது? தாதா அப்துல்லா நிறுவனம். 1857 ஆண்டு புரட்சி நாகரிகத்திற்கும் அநாகரிகத்திற்கும் இடையே ஆன மோதல் என்ற கருத்தை கூறியவர் யார்? 1857 ஆண்டு புரட்சி நாகரிகத்திற்கும் அநாகரிகத்திற்கும் இடையே ஆன மோதல் என்ற கருத்தை கூறியவர் டி ஆர் ஹோம்ஸ். அடுத்த கேள்வி, 1917 இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக அன்னிபெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் டேஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கல்கத்தா. கல்கத்தா கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். அதாவது இது ஆங்கிலத்தில் சொல்லப்போன, இன் 1917 அன்னிபெசன்ட் வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். சி பிரசிடெட் ஓவர் கல்கத்தா செஷன். அடுத்தது, 700 வரிகளுக்கு மேல் கொண்ட பாடலான மதுரை காஞ்சி என்ற நூலை எழுதியவர் மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி, மாங்குடி மருதனார். அடுத்த கேள்வி, சங்க இலக்கியத்தில் போர்க்களத்தினை கண்ட வீரத்தாயின் நிலையை போற்றியவர். சங்க இலக்கியத்தில் போர்க்களத்தினை கண்ட வீரத்தாயின் நிலையை போற்றியவர் ஒக்கூர் மாசாத்தியார். ஒக்கூர் மாசாத்தியார். அடுத்த கேள்வி, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் மீது தாக்குதல் தொடுத்தவர். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் மீது தாக்குதல் தொடுத்தவர் மேஜர் பேனர்மான். அடுத்து, அடுத்தது கால வரிசைப்படி பட்டியலிடுக. அதாவது ஈவே ராமசாமி பற்றி சொல்லியிருக்கிறாங்க, அப்போ கால வரிசைப்படி எழுதுக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது முதல்ல மெட்ராஸ் சட்டசபை தேர்தலை காங்கிரஸ் கட்சி வென்றது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஈவே ராமசாமி சிறையிலிருந்து கொண்டு நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்தது, ஈவே ராமசாமி திராவிட நாடு மாநாடு நடத்தி அதில் சுதந்திர மற்றும் தனி திராவிட நாடு கோரிக்கை முன்வைத்தல். கடைசியா, ஈவே ராமசாமி தலைமையில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என மாற்றி அமைக்கப்பட்டது. அப்போ அதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது, திலக் ஆஃப் சவுத் இந்தியா விஓ சிதம்பரனார். அதாவது தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்டவர் வாவு சிதம்பரனார். வாவு சிதம்பரனார். அடுத்த கேள்வி, முதன் முதலில் நீதி கட்சி டேஸ் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. தென்னிந்திய நல உரிமை சங்கம். தென்னிந்திய நல உரிமை சங்கம்.
The name of the Justice Party was previously called South Indian Liberal Association. அடுத்து அதாவது சரியான விடையை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது தென்னிந்திய மக்கள் சங்கம் 1919, பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் 1916. இரண்டு மற்றும் மூன்று மட்டும் சரி. அடுத்து ஞாபகம் வச்சுக்கணுதுலாம், சில சமயம் வந்து செப்பரேட்டாக கேட்டால் கூட உங்களால் பதிலளிக்க முடியணும். அடுத்து உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையான மாநிலமாக இருப்பது எது? உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையாக மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. டேஸ் இஸ் த பிரிமியர் ஸ்டேட் இன் ஹியூமன் ஆர்கன் டொனேஷன், தமிழ்நாடு. அடுத்த கேள்வி, The initiatives of e-governance of Tamil Nadu is enterprise-wide architecture, rules, policy standards, training and HRD. First three is the correct. அப்போ இது தமிழில் சொல்ல போனால் என்னது? பின்வருவனவற்றுள் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் செயல்பாடு டேஸ் ஆகும். நிறுவனம் சார்ந்த கட்டடக்கலை, விதிமுறைகள், கொள்கைகள், தரப்படுத்துதல்கள், பயிற்சி மற்றும் மனிதவள மேம்பாடு. ஒன்று, இரண்டு, மூன்று ஆகிய மூன்றும் சரி. அடுத்து தமிழ்நாட்டில் ஆறுகளின் சரணாலயம் என்று டேஸ் அழைக்கப்படுகிறது. சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம். தமிழ்நாட்டில் ஆறுகளின் சரணாலயம் என்று அழைக்கப்படுவது சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம். ரிவர் சேஞ்சுரி இன் தமிழ்நாடு இஸ் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ். அடுத்த கேள்வி, நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட காரணமாக இருப்பது அதிக மழை. நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட காரணமாக இருப்பது அதிக மழை. அடுத்தது பாருங்க, நான் தான் சொன்னேன் ஆப்டிடியூட் குவெஸ்டின் தான், நான் அப்படியே சொல்லிடுறேன்னு சொல்லி பாருங்க. இதுக்கு வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், ஒன்றின் கீழ் ரெண்டு, மூணின் கீழ் அஞ்சு, அஞ்சின் கீழ் பத்து, ஏழின் கீழ் ஒம்பது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது, அப்போ ஏழு ரெண்டும் ஒன்பது. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ஏழு, அடுத்தது ஒன்பது, பதினேழு ஒன்பதும் கூட்டினா 26. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. ரொம்ப ரொம்ப ஈஸி, இந்த மாதிரி சம்மெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து பாருங்க, ஏழு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் மூன்று பெருக்கல் இரண்டு கூட்டல் மூன்று என்பது ஒரு பகு எண்ணா, பகா எண்ணா, ஒரு முழுவா? அப்போ இதை வந்து பெருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பெருக்கல், ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு, முப்பத்தஞ்சு இன்ட்டு மூணு நூற்றி அஞ்சு, நூற்றி அஞ்சு இன்ட்டு ரெண்டு 210, 210 மூணு 213. 213ங்கிறது என்னது? பகா எண், பிரைம் நம்பர். அப்போ இதை வந்து முழுசாக வந்து சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஆன்சர் அளிக்க முடியும். அப்போ பகா எண், பிரைம் நம்பர். அடுத்தது ஒரு கோளத்தில் எத்தனை மீப்பெரு வட்டங்கள் உள்ளன? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிலடங்கா, அதாவது ஹவு மெனி கிரேட் சர்க்கிள்ஸ் கேன் எ ஸ்பியர் ஹேவ், இன்ஃபினிட்லி மெனி. அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் மெடிசன் என்ற வார்த்தை, இது வந்து அப்படியே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி இஓஜே டிஜேஇஎஃப்எம் என மாற்றி குறியீடு செய்யப்பட்டுள்ளது எனில் கம்ப்யூட்டர் என்ற வார்த்தைக்கான குறியீடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு நேராக என்ன வருது? இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, RFUVQNPC.
அடுத்து ஒரு கன செவ்வகத்தின் நீளம் அகலம் மற்றும் உயரத்தின் விகிதம் 7:5:2 மற்றும் கன அளவு 35840 சென்டிமீட்டர் கியூப் எனில் உயரத்தின் அளவு இதுக்கு உயரம் 16 சென்டிமீட்டர் இப்போ உங்களுக்கு ஏதாவது ஆப்டிட்யூட் क्वेश्चन வேணும்னா இந்த क्वेश्चन தெரியல அப்படினா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க நான் வந்து உங்களுக்கு டிக்டேட் பண்றேன் அடுத்த கேள்வி ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பின் கன அளவு 4928 கன சென்டிமீட்டர் அதன் உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் அக்கூம்பின் ஆரத்தை காண்க இதுல வந்து பை மதிப்பு 22/7 இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 14 சென்டிமீட்டர் அடுத்து கூட்டு வட்டி காண்க 1.5 ஆண்டுகளுக்கு அசல் ரூபாய் 5000 20% ஆண்டு வட்டி வீதம் அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது அப்ப அதுக்கு சரியான விடை ரூபாய் 1655 அடுத்த கேள்வி ஆண்டுக்கு 13.5% வீதம் தனி வட்டிக்கு 4 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை ரூபாய் 3080 எனில் அசலை காண்க இதுக்கு சரியான விடை 2000 அடுத்து ஒரு வகுப்பில் 50 மாணவர்களில் 30 பேர் மாணவர்கள் எனில் மாணவர் மற்றும் மாணவிகளுக்கு இடையேயான விகிதம் 3:2 ஏனா 30 பேர் மாணவர்கள்னா அப்ப மாணவிகள் எவ்வளவு 20 பேர் அப்ப 3:30 2:20 3:2 அடுத்து 125வது கேள்வி பாருங்க XY என்ற இரு எண்களின் மீப்போவா 4 அதே மாதிரி மீப்போமா 9696 X 96 எனில் Y இன் மதிப்பு என்ன இதுக்கு சரியான விடை 404 அடுத்து ஓர் ஆடையின் விலை 2100 இலிருந்து 2520 ஆக அதிகரித்தால் அதிகரிப்பு சதவீதம் 20% 20% பாத்தீங்கன்னா 210ங்கிறது 10% அப்ப 420 2100 க்கு 420 இன்கிரீஸ் ஆகும் அப்ப 0252 அப்ப 2520 அப்ப 4220னா 2100ல 20% அடுத்து ஒரு எண்ணில் 16×2⅓% என்பது 40 எனில் அந்த எண் யாது 240 0.0007% பின்னமாக மாற்றுக 7×10000 ஒரு ஸ்தானம் ரெண்டு ஸ்தானம் மூணு ஸ்தானம் நாலு ஸ்தானம் மொத்தம் நாலு ஸ்தானம் அப்ப 10000 அடுத்து சிறுநீர் கழித்த பின் சிறுநீர் குழாயில் ஏற்படும் அமிலத்தன்மையை நடுநிலைப்படுத்தும் சுரப்பு டேஸால் சுரக்கப்படுகிறது கௌபர்ஸ் சுரப்பி அடுத்தது எலுமிச்சை புள்ளின் தாவரவியல் பெயர் சிம்போபோகான் சிட்ரேட்டஸ் அடுத்து போர்டியாக்ஸ் கலவை என்பது டேஸ் ஆகும் காப்பர் சல்பேட்டும் சுண்ணாம்பும் கலந்த கலவை போர்டியாக்ஸ் கலவை காப்பர் சல்பேட் பிளஸ் லைம் போர்டியாக்ஸ் மிக்சர் கண்டெய்ன்ஸ் அடுத்த கேள்வி இரண்டு மின்னூட்டங்களின் இடைப்பட்ட இடப்பெயர்ச்சி டி ஆக இருக்கும்போது கவர்ச்சி விசை எஃப் ஆக உள்ளது கவர்ச்சி விசை 16F ஆக மாற இடப்பெயர்ச்சி என்ன D/4 அடுத்து ஹேப்பனிங்
சட்டவிரோத கருக்கலைப்பு பற்றிய பிரெஞ்சு நாடகம் சிறந்த திரைப்படத்திற்கான கோல்டன் லயன் விருது வெனிஸ் திரைப்பட விழாவில் வழங்கப்பட்டது. அடுத்து தமிழகத்தில் சமூக நீதி நாள் அனுசரிக்கப்படும் தினம் செப்டம்பர் 17. செப்டம்பர் 17 ஏன்னா செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்த தினம். அடுத்தது 135வது கேள்வி. இவற்றுள் எது வட சிக்கிம் மாநிலத்தில் உள்ள டிஜோங்கு எனுமிடத்தில் டிசம்பர் 2021 மாதத்தில் கண்டறியப்பட்ட பட்டாம்பூச்சி இனம்? சாக்லேட் ஓர இறக்கை பட்டாம்பூச்சி. அடுத்தது பட்டியல் பழங்குடியின மக்கள் அதிக சதவீதத்தில் காணப்படும் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம்? லட்சத்தீவுகள். லட்சத்தீவுகள். அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது சுனாமி வருவதற்கு முன் நாம் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லை? தரைதளத்தில் வசிப்பவர்கள் அங்கேயே இருத்தல் என்பது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லை. மீதியெல்லாம் பாருங்க. அருகில் உள்ள பாதுகாப்பான தங்குமிடத்திற்கு வழியை கண்டறிதல், மாற்று கட்டடத்தை கருத்தில் கொள்ளல், அவசர முதலுதவி பெட்டி வைத்திருத்தல். அடுத்தது கில்கிட் மலை குடைவு பின்வரும் நதிகளில் எவற்றின் செயல்களால் உருவாக்கப்பட்டது? சிந்து. அடுத்து கரோஸ்தி எழுத்து வடிவம் எதிலிருந்து உருவானது? அராபிக். எப்போது மலையாளம் தனிமொழியாக மாறியது? இதுக்கு சரியான விடை 11ஆம் நூற்றாண்டு. கீழ்கண்டவற்றுள் அக்பரது மிகச்சிறந்த இசைப்பாடகர் பற்றிய தவறான ஒன்று? தாராச்சந்த். மீதியெல்லாம் பாருங்க. தான்சேன், சூர்தாஸ், ராம்தாஸ். இதெல்லாம் சரியான ஒன்று. தவறான ஒன்று தாராச்சந்த். அடுத்து குத்புதீன் ஐபக்கால் முதலில் உருவாக்கப்பட்ட கட்டிடமானது? குவாத் உல் இஸ்லாம் மசூதி. அடுத்தது பெண்கள் மேம்பாட்டிற்காக துர்காபாய் தேஸ்முக் விருது பின்வரும் எந்த அமைப்பிற்கு வழங்கப்படுகிறது? தன்னார்வ அமைப்பு. அடுத்த கேள்வி, உச்சநீதிமன்றம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து இதனை குறிப்பிடுகிறது? உச்சநீதிமன்றம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டுள்ளது. இந்த அரசியலமைப்பின் எந்த சரத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து இதனை குறிப்பிடுகிறது? சரத்து 143. மத்திய பட்டியல் உள்ளடக்கியது 97 இனங்கள். The union list consists of 97 subjects. அடுத்தது இந்த கேள்வி பாருங்க, நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், அடிக்கடி கேட்பாங்கன்னு சொல்லி பாருங்க, கேட்டிருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவு குழு எடுத்துக்கொண்ட காலம்? 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாள். 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாள் இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவு குழு எடுத்துக்கொண்ட காலம். அடுத்து இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க,
இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். உற்பத்தி செய்யும் போது எந்த செலவை திரும்ப பெற முடியாது? மூழ்கும் செலவு. மூழ்கும் செலவு. அடுத்தது இதில் வந்து எந்த ஜோடி தவறானது? எஃப்சிஐ. மீதியெல்லாம் பாருங்கள். ஆர்பிஐ வந்து வங்கிகளின் வங்கி, பேங்கர்ஸ் பேங்க். ஐடிபிஐ இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ். எக்ஸிம் பேங்க் ஏற்றுமதி இறக்குமதிக்கு நிதி உதவி. ஆனால் இது வந்து தவறு, ஆப்ஷன் பி. வணிக நிறுவனங்களுக்கான நிதி உதவி என்பது தவறு. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியின் நன்மைகள் யாவை? இது மூன்றுமே. அடுக்கு வரி விளைவுகளை நீக்குகிறது, பொருள்கள் மற்றும் பணிகளுக்கு ஒரே மாதிரியான வரி, மத்திய மாநிலங்கள் இணைந்து வரி முடிவுகளை எடுக்கின்றது. ஆப்ஷன் டி சரியானது. அடுத்து, டேஸ் ஆம் ஆண்டு சட்டம் இஸ்லாமியருக்கென தனி பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்தது. 1909. 1909. செப்டம்பர் 1943 இந்திய தேசிய இராணுவம் எங்கிருந்து தனது டெல்லி அணிவகுப்பை துவங்கியது? இதுக்கு சரியான விடை, 2nd பகதூர் ஷாவின் கல்லறையின் அருகில். அடுத்தது, தெற்கிலிருந்து வந்த தீர்க்கதரிசி என்று சிறப்பாக அழைக்கப்பட்டவர் பெரியார் ஈவே ராமசாமி. பெரியார் ஈவே ராமசாமி. அடுத்தது, விச் ஆக்ட் வாஸ் பாஸ்டு அப்ரோகேட்டிங் த ரைட் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் கிரிட்டிசம்? இந்தியன் பிரஸ் ஆக்ட் ஆஃப் 1910. அதாவது, பேச்சுரிமையும் கருத்துரிமையும் பறிப்பதற்காகவே நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது? இதுக்கு சரியான விட, 1910 இந்திய பத்திரிகை சட்டம். அடுத்தது, சங்ககாலத்தில் விவசாய நிலங்களை உள்ளிட்ட நிலப்பரப்பு டேஸ் எனப்பட்டது. மருதம். மருதம். டியூரிங் த சங்கம் பீரியட் த அக்ரிகல்ச்சர் ஏரியா வாஸ் கால்ட் ஆஸ் மருதம். அடுத்து, பல்லவன் கோவில் தகடுகள் எதை பற்றி கூறுகின்றன? திகம்பரா சமண வரிசை. திகம்பரா சமண வரிசை. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் சி என் அண்ணாதுரையால் எழுதப்படாத படைப்பு ஆனந்த போதினி. மீதியெல்லாம் பாருங்க, ஆரிய மாயை, ஓர் இரவு, சொர்க்கவாசல், இதெல்லாம் சி என் அண்ணாதுரையின் படைப்புகள். அடுத்து, 158. இந்திய பெண்களின் முன்னேற்றத்திற்காக சக்கரவர்த்தினி என்ற நாளிதழ் டேஸால் அர்ப்பணிக்கப்பட்டது பாரதியாரால். சக்கரவர்த்தினின்னு சொன்னாவே பாரதியார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, சரியானதை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி. திருக்குறள் அறிவையும் கல்வியையும் வலியுறுத்துகிறது, குறள் வாய்மையையும் அடக்கத்தையும் வலியுறுத்துகிறது. இது இரண்டுமே சரியான ஒன்று. அடுத்து, வருணன் என்ற கடவுளை வணங்கியவர்கள் நெய்தல் நில மக்கள். நெய்தல் நில மக்கள். அடுத்த கேள்வி, தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மற்றும் உப்பு சத்தியாகிரகத்தையும் எடுத்து நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி ருக்மணி லக்ஷ்மிபதி. அடுத்து, தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அறிக்கை 2013-14 பன்முக பரிமாண வறுமை குறியீடு தர்மபுரி மாவட்டத்தில் முதன்மை அதிக குறியீடு பெற்று விளங்குகிறது. அடுத்த கேள்வி, 2019 அதிகமான உடல் ஊனமுற்றோரை பணிக்கு அமர்த்தியமைக்கு தமிழ்நாடு அரசு விருது யாருக்கு கொடுக்கப்பட்டது? எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர் பிரைவேட் லிமிடெட் சென்னை.
மக்கட்தொகை கணக்கெடுப்பு 2011 இந்தியாவில் ஊரக கிராமப்புற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தொகையில் தமிழ்நாட்டின் பங்கு 4.5%. 4.5%. ஆப்ஷன் சி இருக்கு. பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உண்மை. ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம். இந்தியாவில் குழந்தை இறப்பு விகிதம் பெருமளவு குறைந்துள்ளது. மருத்துவ வசதிகள் அதிகரித்தல், சிறந்த கவனிப்பு ஆகியவை இறப்பு விகிதத்தை குறைக்கிறது. அடுத்தது 31 மார்ச் 2013 தமிழ்நாட்டில் உள்ள 13.89 லட்சம் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த கடன் தொகை 18,245 கோடி ரூபாய். அடுத்து 2011-14 தமிழ்நாட்டின் இருப்பு பாதையின் அளவு 376,162 கிலோமீட்டர். 376,162 கிலோமீட்டர். F1 = 1, F2 = 3 மற்றும் Fn = Fn-1 + Fn-2 எனில் Fi ஆனது. இதுக்கு சரியான விடை 11. ஏன்னா பாருங்கள், 1, 3, 5, 7, 9, 11. இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, Fn வந்து இதுதான். அப்போ F5னா F5 - 1 - F4 + F3. இதுக்கு தெரில, நான் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து 11 கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து மற்றொரு நாளில் சொல்கிறேன். அடுத்தது 2 பகடைகளில் ஒன்றில் 1, 2, 3, 4, 5, 6 என்றும் மற்றொரு பகடையில் 1, 1, 2, 2, 3, 3 என்றும் முக மதிப்புகள் குறிக்கப்பட்டுள்ளன. அவை இரண்டும் உருட்டப்படும் போது கிடைக்கும் முக மதிப்புகளின் கூடுதல் 4 கிடைப்பதற்கான நிகழ்தகவு 6/36. ஏன்னா பாருங்கள், 4 கிடைக்கிறதுக்குன்னா 1, 3, 2, 2 அதேமாதிரி 3, 1 6 × 36. அடுத்து ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார். அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாள்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரம் 9 நாட்கள். 9 நாட்கள். அடுத்தது முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 60 மீட்டர், அதன் பக்கங்கள் 5 East, 12 East, 13 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த மனையின் பரப்பளவு 120 மீட்டர் ஸ்கொயர். 120 மீட்டர் ஸ்கொயர்.
இரு கூம்புகளின் கன அளவுகள் சமம் எனில் அவற்றின் ஆரம் மற்றும் உயரம் ஆகியவற்றின் விகிதம் 1:1. ஏழு சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு கூம்பின் மொத்த பரப்பளவு 704 சென்டிமீட்டர் எனில் சாய் உயரம் 25 சென்டிமீட்டர். அடுத்தது 6:x(y)15. கீழ்காணும் விடைகளில் எந்த விடை எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் முறையே பொருந்தாது? 10:10. செல்வன் ரூபாய் 5000 மூன்று மாதத்திற்கு ஒரு முறை சேமிக்கிறார் எனில் ரூபாய் 150,000 சேமிக்க எத்தனை வருடங்களாகும்? 7.5 வருடம். ஏன்னா 3 மாதத்துக்கு 5000னா அப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம். அப்போ நாலு, அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000. ஒரு வருஷத்துக்கு 20,000னா அப்போ 7 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டூ 7 எவ்வளோ வரும்? 140,000 வந்துடும். இது சும்மா கணக்கு. மீதி வந்து 6 மாதத்தில் எவ்வளோ வரும்? 10,000. அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 150,000. இது 6 வருஷத்துக்கு, அப்போ மொத்தம் 7.5 வருஷம். இது சும்மா மனக்கணக்கு, டைரெக்டாகவே போடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. அடுத்தது இரு எண்களின் மீப்போவா மதிப்பு 1 எனில் அவ்விரு எண்களை அழைக்கும் முறை சார்பகா எண்கள், கோ பிரைம் நம்பர்ஸ். அடுத்தது ஒரு பொருளின் வாங்கிய விலை மற்றும் விற்ற விலை 4:5 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் லாப சதவீதம் 25%. அடுத்தது ஒரு குடும்பம் உணவகத்திற்கு சென்று உணவுக்காக ரூபாய் 350 செலவு செய்து கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தினார்கள் எனில் மத்திய மாநில சரக்கு சேவை வரியை கணக்கிடுக. இதுக்கு சரியான விடை ரூபீஸ் 8.75. அடுத்து ஏன்னா அதில் 5% பார்த்தா எவ்வளோ வரும்? 17.50 வரும். இப்போ இதை பிரித்தா 8.75 ரூபா. ரொம்ப ஈஸி. அடுத்து ஒரு தேர்வில் உள்ள மொத்த மாணவர்களில் 35% பேர் தேர்ச்சி பெற்றவர்கள் மேலும் 455 பேர் தேர்ச்சி பெறாதவர்கள் எனில் தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை. அப்போ தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை மொத்தம் 700 பேர். அடுத்து பார் உறுப்பு என்பது செயல்படாத எக்ஸ் குரோமோசோம். நீர்நிலைகளின் ஆழமான அடித்தட்டுகளில் வாழும் உயிரினங்களை எவ்வாறு அழைப்பாய்? பென்டிக். அதாவது ஹவு டு யூ கால் த ஆர்கனிசம் இன்ஹாபிட் த பாட்டம் ஆஃப் த அக்வாட்டிக் பாடிஸ்? பென்டிக். அடுத்து தனிமங்களின் பண்புகள் மற்றும் செயல்பாடு அதன் அணு எண்ணை பொறுத்து இருக்கும் என கூறியவர் மோஸ்லே.
மோஸ்லே ஆங்கிள் சொல்ல போனால் டே ஸ்டேட்டட் தட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் த ஆர் அ பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்டாமிக் நம்பர்ஸ் மோஸ்லே. அடுத்து ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு கீழ் குளிர்விக்க வைக்க முடியாது. அந்த வெப்பநிலை -273 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் சி. அடுத்து சத்தியமேவ ஜெயதே என்ற வாய்மையை வெல்லும் டேஸ் எழுத்து வடிவில் எழுதப்பட்டுள்ளது. தேவநாகரி, தேவநாகரி. சாகித்ய அகாடமி டேஸ் இந்திய மொழிகளை அங்கீகரித்துள்ளது. 24. சூப்பர் கணித முறை மிஷன் படி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சூப்பர் கணினியின் பெயர் பரம்சிவே, பரம்சிவே. பள்ளி கல்வி தர குறியீட்டை அறிமுகப்படுத்திய அமைப்பு நித்தி ஆயோக், நித்தி ஆயோக். பள்ளி கல்வி தர குறியீட்டை அறிமுகப்படுத்திய அமைப்பு நித்தி ஆயோக். விச் ஆர்கனைசேஷன் லான்ச் த ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ், நித்தி ஆயோக். அடுத்தது தங்க நாட்கர சாலையின் சாலைகளின் 4 பிரிவுகள் கீழ்கண்ட நகரங்களை இணைக்கிறது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சென்னை கொல்கத்தா, அதுக்கடுத்தது கொல்கத்தா டெல்லி, அடுத்தது டெல்லியிலிருந்து மும்பை, மும்பையிலிருந்து சென்னை. இதான் வந்து தங்க நாற்கர சாலை, ஞாபகம் வச்சுங்க. சென்னையிலேருந்து கொல்கத்தா, கொல்கத்தாவிலேருந்து டெல்லி, டெல்லியிலிருந்து மும்பை, மும்பையிலேருந்து சென்னை, தங்க நாற்கர சாலை. பார்த்தீங்கன்னா பாருங்கள், சென்னையிலேருந்து கல்கத்தா, கல்கத்தாவிலேருந்து டெல்லி, டெல்லியிலேருந்து மும்பை, மும்பையிலேருந்து சென்னை, இந்த மாதிரி. அடுத்து பின்வருவனவற்றுள் தவறான கூற்று. சிறபொஞ்சி இந்தியாவிலேயே ஈரமான பகுதி என்பது தவறு. மீதியெல்லாம் பாருங்க. இந்தியாவிலேயே உயரமான சிகரம் கேட்டு, இந்தியாவின் உயரமான நீர்வீழ்ச்சி ஜோக் நீர்வீழ்ச்சி, இந்தியாவிலேயே மிகப்பெரிய பீடபூமி தக்காண பீடபூமி, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எந்த சமண தலைவர் சமணத்திற்கும் பிராமணியத்திற்கும் சமூக இணக்கத்தினை உருவாக்கியவர்? ஹேமச்சந்திரா, ஹேமச்சந்திரா. விச் ரிலீஜியஸ் லீடர் பவுண்ட் சோசியல் ஹார்மோனி ஜெயினிசம் அண்ட் பிராமணிசம்? ஹேமச்சந்திரா. அடுத்த கேள்வி, ஐமா என்ற சொல் எதை குறிக்கிறது? கடவுள் வழிபாட்டுக்கு ஒதுக்கப்படும் நிலம், ஐமா. இந்தியாவில் நிக்கோலோ காந்தி மற்றும் அப்துல் ரசாக் டேஸ் ஆட்சியின் போது வருகை புரிந்தனர்? விஜயநகர அரசர்கள், விஜயநகர அரசர்கள். அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகத்தினை பற்றிய கூற்றுகளில் சரியானது அனைத்தும் சரி. வலுவான மத்திய அரசு, ஒவ்வொரு தெருவிலும் தெருவிளக்குகள், தெருக்களில் குப்பை தொட்டி அமைந்திருந்தது, பணக்காரர் மற்றும் ஏழைகளுக்கான குடியிருப்புகள் காணப்படுகிறது. அடுத்து பொறுத்துக, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது மத்திய புலனாய்வு பிரிவு 1963, மத்திய கண்காணிப்பு ஆணையம் 1964, முதல் லோக்பால் வரைவு லோக்சபாவில் அறிமுகம் 1968, அகில இந்திய சேவை விதி 1954. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்தது இந்திய பிரதமரை நியமனம் செய்பவர், த பிரசிடென்ட், மன்னிக்கவும், த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர். அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் நாடுகளில் எது முதன் முதலில் தங்கள் அரசியல் அமைப்பில் சேர்த்து கொண்டது? ஸ்பெயின், ஸ்பெயின். அடுத்தது பொறுத்துக,
ஆப்ஷன் பி 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை அளவு மகாராஷ்டிரா ஆப்ஷன் சி 11,23,74,333 பீகார் 10,40,499,452 மேற்கு வங்காளம் 9,12,76,115 ஆந்திர பிரதேசம் 8,45,80,777 இது வந்து பார்த்தீங்கன்னா 2011 மக்கள் தொகையின்படி. அடுத்து முதலீட்டு களைப்பு வரவினங்களுக்கு டேஷ் நிதியாண்டில் 1,05,000 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2019-20. அடுத்தது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் உருவாக்கப்பட்ட மாதிரி மகாலனோபிஸ் மாதிரி ஆங்கிள் சொல்லப்போனால் த மாடல் அடாப்டட் இன் த செகண்ட் 5-year பிளான் வாஸ் மகாலனோபிஸ் மாடல். அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி பொறுத்துக, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படித்தவர் அதிகமான சதவீதத்தில் உள்ள மாநிலங்களை வரிசைப்படுத்துக. கேரளா 99.99%, தமிழ்நாடு 80.09%, கர்நாடகா 75.36%, ஆந்திர பிரதேசம் 67.02%. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பார்த்தீங்கன்னா 2022 அதாவது இந்த வருடம் நடைபெற்ற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் Grade 3 எக்ஸாம் Group 6 அதில் உள்ள ஜென்ரல் ஸ்டடீஸை வந்து நம்ம வந்து 100 வினாக்கள் வந்து நம்ம வந்து இந்த காணொலி வாயிலாக நம்ம விரிவாக பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் கீ ஆன்சர், நம்ம TNPSC வெப்சைட்டில் இந்த எக்ஸாமுக்குரிய டென்டேட்டிவ் கீ ஆன்சர் கொடுத்துருந்தாங்க, அதை வந்து நான் உங்களுக்கு அப்படியே டிக்டேட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ ஆப்டிடியூட்லாம் அப்படியே ஆன்சர் சொல்லியிருக்கிறேன், சிலது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், சிலது அப்படியே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஆப்டிடியூட் புரியலின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த கேள்வி எனக்கு புரியல, இந்த ஆப்டிடியூட் எனக்கு புரியல அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உடலுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நீனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.